அனைவருக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் 2019 டிசம்பர் மாதம் டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்தால் நடத்தப்பட்ட ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் இன் தமிழ்நாடு ஜென்ரல் சர்வீஸ் அண்டு சைக்காலஜிஸ்ட் இன் தமிழ்நாடு ஜெயில் சர்வீஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கணித வினாக்களுக்கு எளிய முறையில் தீர்வு காண இருக்கும். நீங்கள் இதுவரைக்கும் ஆன்லைன் மீனியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். சரி வாங்க முதல் கேள்வி பார்க்கலாம். எக்ஸ் மைனஸ் 2 என்பது 2x³ - 9x² + 7x + 6 என்ற பல்லுறுப்பு கோவையின் ஒரு காரணி எனில் மற்ற இரு காரணிகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரொம்ப சிம்பிளாக நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸுன்னு இருக்குது, இங்கே 2x³ அப்படின்னு இருக்குது, சரிங்களா? ஸோ அப்போ இந்த எக்ஸோட எது எதெல்லாம் பெருக்குனா 2x³ வரும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே 2x பெருக்கணும்னா 2x², அதோட இந்த எக்ஸ் மைனஸ் 2 பெருக்கணும்னா நமக்கு 2x³ கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி கடைசியில் பார்த்தோம்னா +6 அப்படின்னு வரணும், சரிங்களா? மாறிலி உறுப்பு 6 + 6. ஆனால் இங்கே பாருங்கள் ஒரு மைனஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ கண்டிப்பாக ஆன்சர் மைனஸில் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ ஆன்சர் கிடையாது. சரி, அடுத்து வந்து இங்கே எக்ஸ் மைனஸ் 2 போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 அப்படின்றது எந்த எக்ஸுக்குமே கிளுவாக வரலை. ஸோ அப்போ இதுவும் ஆன்சராக வர முடியாது. சரி, அடுத்து இங்கே இருக்கிறத பாருங்கள். ஸோ இங்கே இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு போட்டேன்னா இங்கே வந்து 2x³ வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி +6 வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே எக்ஸ் மைனஸ் 2 போட்டால் இங்கேயும் 2x³ வருது, அதே மாதிரி +6 தான் வருது, ஏன்னா -x - +6 அப்படின்றது வந்துடுது. ஸோ அப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஒன்று ஆப்ஷன் பியாக இருக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷன் டியாக இருக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்களேன், x+3 அப்படின்னு இருக்குது, இங்கே x-3 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த x-3 ஒரு காரணியாக இருந்துச்சுன்னா என்னென்னு பண்ணுவோம், x-3 = 0, அப்போ x = 3. இந்த 3 என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் பிரதியிட்டு பார்ப்போம். ஸோ இங்கே 3 பிரதியிடுங்க, 2 × 3³, 3³ எவ்வளவு 27, -9 × 3² எவ்வளவு 9, +7 × 3 + 6. இதோட மதிப்பு 0 வந்துச்சு அப்படின்னா x-3 ஒரு காரணி. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர்னு நம்ம போட்டலாம். ஸோ இப்போ பாருங்கள், 2 × 27 எவ்வளவு 54, -9 = 81, +21 + 6. ஸோ இப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க, இங்கே வந்து -81 இருக்குது, மீதி எல்லாத்தையும் கூட்டுங்க, 54 ஒரு 20 74 ஒன்றா கூட்டினோன்னா 75 6 81. ஸோ அப்போ +81 - 81 கூட்டினா எவ்வளோ ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் என்னது அப்படின்னா சரியான பதில். ஏன்னா நம்ம ஏதாவது ஒன்று பிரதியிட்டு பார்க்குறோம். சப்போஸ் இங்கே x = -3 அப்படின்னு பிரதியிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் 0 வந்திருக்காது. ஸோ அப்போ அது காரணி இல்லை அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிட்டு டிஏவே ஆன்சராக சூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஏதாவது ஒன்று தான் பண்ணி பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான கணக்குகள் கொடுத்தாங்கன்னா நம்ம செய்யணும். ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு உறுப்பை எடுத்துக்கோங்க, அடுத்து வந்து மாறிலி உறுப்பை செக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் கணக்கு இந்த மாறிலி உறுப்பை வச்சே ஐடென்டிஃபை பண்ணலாம், சரிங்களா? சரி, அடுத்து இரண்டாவது கேள்வி பார்க்கலாம். 2 ரூபாய் 70 பைசாவில் 15 பைசா எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 ரூபாய் 70 பைசா, அப்போ மொத்தம் எவ்வளோ பைசா, 270 பைசா. இதில் 15 பைசா அப்படின்றது எவ்வளவு பர்சன்டேஜ், அப்போ × 100, 1 0க்கு 1 0 அடித்தாச்சு. அடுத்து வந்து 3 அடிக்கலாம், 3 அடித்தோம்னா 5 × 3 = 15, 9 × 3 = 27. ஸோ அப்போ என்ன வருது, 50/9 அப்படின்னு வருது. ஸோ இப்போ வந்து 9வது வாய்ப்பாடு என்னது, 9 × 5 = 45, மீதி எவ்வளவு 5. ஸோ அப்போ 5 × 9% ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் என்னது அப்படின்னா சரியான பதில். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், என்ன கேட்குறாங்களோ அதை எல்லாமே ஒரே யூனிட்டாக மாற்றணும். இப்போ 2 ரூபாய் அப்படின்றது 200 பைசா +1 = 70 பைசா. ஸோ அப்போ 270 பைசா, இதுதான் என்னது கீழே நம்ம போட வேண்டியது. அடுத்து வந்து 15 பைசா தான் எத்தனை சதவீதம். ஸோ கேட்குறத எப்பயுமே மேலே போட்டணும். 15 பைசா / 270 × 100 போட்டோம்னா 5 × 9% சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு 900√3 cm² எனில் பக்க அளவை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. சமபக்க முக்கோணம் ஃபார்முலா என்னது, பரப்பளவுக்கு √3/4a² இதுதான் என்னது அப்படின்னா சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா. இது =900√3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த √3 √3 கேன்சல் ஆயிடுச்சு.
ஸோ அப்போ ஏ ஸ்கொயர்ட் சீக்குவல் டு 900. 900ன்றது எப்படி எழுதலாம்? 30 ஸ்கொயர்ட். இந்த 4 அங்கிட்டு போச்சுன்னா பெருக்கும். இதை எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ இங்கே ஸ்கொயர்டு எல்லாத்தையுமே அடிச்சிடலாம். அப்போ ஏ சீக்குவல் டு என்னது? 30 × 2. ஸோ அப்போ ஏ சீக்குவல் டு எவ்வளவு? 60 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் என்னது அப்படின்னா பக்க அளவு. ஸோ ஆப்ஷன்ஸ் பி தான் என்னது அப்படின்னா சரியான பதில். ஸோ ரொம்ப சிம்பிள். நமக்கு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னது? √3/4a². இது நமக்கு தெரிஞ்சினாலே ஆன்சர் ஈஸியாக பண்ணிடலாம். சரி, அடுத்து 4வது கேள்வி. ரூபாய் 8000 10% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இது. ஸோ இதுக்கு ஷார்ட்கட் ஃபார்முலா என்னது அப்படின்னா PR²/100² இந்த ஃபார்முலா போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். டிக்கு பதிலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8000 × r எவ்வளவு? வட்டி வீதம் 10%. ஸோ அப்போ 10 × 10 / 100². ஸோ 100 × 100. ஸோ 100 × 10 × 10 = 100 வரும். இங்கே 2 0, மேலே 2 0. ஸோ அப்போ எவ்வளோ வருது? 80. ஸோ அப்போ ₹80 தான் என்னது அப்படின்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம், ₹80. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. 2 வருஷத்துக்குன்னு கேட்டால் மட்டும்தான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்று 2 வருஷம் கேட்பாங்க, இல்லைனா 3 வருஷம் கேட்பாங்க. 2 வருஷம் கேட்டால் ஃபார்முலா என்னது? PR²/100². ஆன்லைன் மினியா சார்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 மற்றும் குரூப் 4 தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் ஓராண்டு முழுவதுக்குமான டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்சுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ₹1000. இது வந்து ஒரு வருடம் முழுவதும் முந்தைய வருட வினாத்தாள்கள், அதுக்கப்புறம் வந்து குரூப் 1 மாடல் கொஸ்டின் பேப்பர், குரூப் 2 மாடல் கொஸ்டின் பேப்பர், குரூப் 4 மாடல் கொஸ்டின் பேப்பர், அது போக 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை சமச்சீர் புத்தகத்தில் உள்ள அனைத்து பாடங்களுக்கும் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ₹1000 1 இயர் வேலிடிட்டியோடு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அது போக வீடியோ கிளாஸஸும் இருக்குது, அதற்கான லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கோர்சஸ் ஆக்டிவேட் ஆயிரும். சரி, அடுத்து வந்து 5வது கேள்வி பார்க்கலாம். 1/5 = 1/x. இது வந்து 1/x = 1/1.25 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இதே மாதிரி கணக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அங்கே ஆப்ஷன் மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா புள்ளி வச்ச நம்பராக கொடுத்துருந்தாங்க. இங்கே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பின்னமாக மாற்றிருக்காங்க, வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. கேள்வி அதே கேள்வி தான், எக்ஸோட மதிப்பு தான் அங்கேயும் கேட்டிருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து என்னது அப்படின்னா பின்னமாக கொடுத்துருக்காங்க, அங்கே வந்து புள்ளி வச்ச நம்பராக கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கே புள்ளி வச்ச நம்பராக நமக்கு இருந்தால் பிடிக்காது. ஸோ அப்போ இங்கே மேலே இங்கே 100ஆல் பிரிக்கிறீங்க. 100ஆல் பிரிக்கிறீங்கன்னா என்ன ஆயிரும்? மேலே 100, கீழே வந்து புள்ளி கேன்சல் ஆயிரும். ஸோ 100/125. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கனால நம்ம என்ன சொல்லுவோம்? கடைக்கோடி உறுப்புகளின் பெருக்கு தொகையானது நடுவில் உள்ள உறுப்புகளின் பெருக்கு தொகைக்கு சமம் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அப்போ கடைக்கோடி உறுப்புகள் 1/5 × என்ன வருது? 100/125. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க? 1/x × 1/x. ஸோ 1/x × 1/x என்ன வந்துடும்? 1/x² = 1/5 × 100/125. சரிங்களா? ஸோ அப்போ இதை வந்து மேலே வந்து என்ன ஆயிடுது? 100 அப்படின்னு வந்துடுது. கீழே வந்து என்ன ஆயிடுது? 625. ஸோ இது வந்து என்னது? 10² இது வந்து எவ்வளவு? 10² இது வந்து எவ்வளவு? 25². ஸோ அப்போ 1/x² ஸோ இதை எப்படி எழுதிடலாம்? 10/25² ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணிடலாம்? ²² கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அப்போ 1/x = என்ன இருக்குது அப்படின்னா 10/25. ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அடித்து கொடுத்துடலாம். இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 2×10 = 25. ஸோ 1/x = 2/5 அப்படின்னா x = என்னது? 5/2. அப்படியே தலைகீழாக எழுதிட வேண்டியதான். ஸோ அப்போ x = என்னது? 5/2. ஆப்ஷன் பி தான் என்னது அப்படின்னா சரியான பதில். 1/x அப்படின்றது 2/5 வருது, நமக்கு என்ன வேணும்? எக்ஸு. ஸோ அப்போ இதை தலைகீழ எழுதுனா இங்கிட்டும் தலைகீழ எழுதிடணும். 5/2 அப்படின்றதான் சரியான பதில். சரி, அடுத்து 6வது கேள்வி பார்க்கலாம். பின்வருவனவற்றுள் எது முடிவுறு தசம தீர்வு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது முடிவுறு தசம தீர்வு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னது அப்படின்னா P/Q அப்படின்றதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பின்னம் சொல்லுவோம். இதில் இந்த Q அப்படின்றது என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா P/
டூ பவர் எம் இன்ட்டு ஃபைவ் பவர் என். இந்த ஃபார்மேட்டில் இந்த க்யூவை எழுத முடிஞ்சிச்சுன்னா அது வந்து முடிவுறு தசம தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு இன்ட் அஞ்சு பத்து, சரிங்களா? எப்பயுமே பத்து அப்படின்றது என்னது, அந்த டெசிமல் ஃப்ராக்ஷன்லாம் நம்ம சேர்க்கக்கூடியது. ஸோ அப்போ இந்த பத்துன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு இன்ட் அஞ்சு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டின் அடுக்காகவும் அல்லது அஞ்சின் அடுக்காகவும் பெருக்கு தொகையாக எழுத முடிஞ்சிச்சுன்னா அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முடிவுறு தசமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல பாருங்கள், இங்கே அறுபத்தி நாலு அப்படின்னு இருக்குது. அறுபத்தி நாலு அப்படின்றதுக்கு டானா வகுத்தல் போட்டோம்னா என்ன வருது, ரெண்டு போட்டிங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு. அடுத்து ரெண்டு போட்டோம் அப்படின்னா எவ்வளவு, பதினாறு. அடுத்து ரெண்டு போட்டோம்னா எட்டு. அடுத்து ரெண்டு போட்டோம் அப்படின்னா நாலு. அடுத்து ரெண்டு போட்டோம்னா ரெண்டு. ஸோ இங்கே எல்லாமே என்னது வந்திருக்கு, ரெண்டின் அடுக்காக தான் வந்திருக்கு. ஸோ அப்போ இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், என்ன பண்ணலாம், ரெண்டின் அடுக்கு மொத்தம் எத்தனை வந்திருக்கு, ஆறு. ஸோ அப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டுனா ரெண்டின் அடுக்கு ஆறு இன்ட்டு அஞ்சின் அடுக்கு ஜீரோ அப்படின்னு போட்டுக்கலாம், சரிங்களா? ஸோ ஒன்று ரெண்டு வரணும் இல்லைனா அஞ்சு வரணும், அப்படி வந்துச்சுன்னா அது வந்து முடிவுறு தசமம். ஸோ அப்போ இதில் அப்படி வந்துருச்சு. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் என்னது அப்படின்னா சரியான பதில். ஸோ இங்கே பாருங்களே ஒன்பதுன்னு இருக்குது, ஒன்பதுன்னு போட்டோம்னா என்ன போட முடியும், ரெண்டு அஞ்சே போடவே முடியாது. ஸோ இங்கே பாருங்கள் இங்கே வந்து பதினஞ்சுன்னு இருக்குது, அஞ்சு போடலாம். அடுத்து இங்கே என்ன வருது, மூணுன்னு வந்துடுது. ஸோ நமக்கு ரெண்டு அஞ்சை தவிர வேறு எதுவுமே வரக்கூடாது. இங்கே பன்னெண்டுன்னு இருக்கா, பன்னெண்டு இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் ரெண்டு போடலாம், அடுத்து ஆறு வரும், மறுபடியும் ரெண்டு போடலாம், ஆனால் அடுத்து என்ன வந்துருச்சு, மூணு வந்துருச்சு. ஸோ ஒன்று ரெண்டு வரணும் இல்லைனா அஞ்சு வரணும், வேறு எதுவுமே வரக்கூடாது. அப்படி வந்தால் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது முடிவுறு தசமமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்னது, அஞ்சு பை அறுபத்தி நாலு. ஸோ அப்போ நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை நேரடியாக ஃபார்முலாவை கூட ஒரு கேள்வியாக கேட்கலாம், சரிங்களா? பி பை டூ பவர் எம் டாட் ஃபைவ் பவர் என், இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ண முடிஞ்சால் தான் அது முடிவுறு தசம தீர்வாக இருக்கும். சரி, அடுத்த கேள்வி, ஏழாவது கேள்வி பார்க்கலாம். ஒரு வியாபாரி ஒரு பொருளை ரூபாய் ஆயிரத்தி இரநூறுக்கு வாங்கினார், பின்பு அதன் அடக்க விலைக்கு மேல் முப்பது சதவீதம் உயர்த்தி குறித்த விலையாக்கினார், இதற்கு இருபது சதவீதம் தள்ளுபடி கொடுத்து விற்றார் எனில் விற்பனை விலை மற்றும் லாப சதவீதம் காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளவுக்கு வாங்குறாரு அப்படின்னா ஆயிரத்தி இரநூறுக்கு வாங்குறாரு. அடுத்து என்ன பண்ணுறாரு, முப்பது பர்சன்டேஜ் விலையை உயர்த்துறாரு. பத்து பர்சன்டேஜ் எவ்வளவு, நூற்றி இருபது. அப்போ முப்பது பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன பண்ணுவோம், மூணால் பெருக்குவோம். மூணால் பெருக்குனா எவ்வளவு, முந்நூற்றி அறுபது. என்ன பண்ணுறோம், கூட்டுறோம். கூட்டினோம் அப்படின்னா எவ்வளவு, ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது. இதுதான் என்னது, குறித்த விலை. அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. டுவெண்ட்டி பர்சன்டேஜ், பத்து பர்சன்டேஜ் எவ்வளவு, நூற்றி ஐம்பத்தி ஆறு. ஸோ அப்போ டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளவு, இருபது பர்சன்டேஜ். அப்போ பத்து பர்சன்டேஜ் நூற்றி ஐம்பத்தாறுனா இருபது பர்சன்டேஜ் ரெண்டால் பிரிக்கிற வேண்டியதான். ரெண்டால் பிரிக்கணும்னா ஆறண்டா பன்னெண்டு மிச்சம் ஒன்று இறைஞ்சா பத்து பதினொன்று ரெண்டு ஒன்றும் மூணு முந்நூற்றி பன்னெண்டு. இதை என்ன பண்ணணும், கழிக்கணும். ஏன் அப்படின்னா இது வந்து தள்ளுபடி. ஸோ அப்போ ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதுலேருந்து முந்நூற்றி பன்னெண்டாக கழிக்கணும், ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது. இதில் வந்து முந்நூறு போச்சு அப்படின்னா எவ்வளவு, ஆயிரத்தி இரநூத்தி அறுபது. அதில் ஒரு பன்னெண்டு போகுது, ஸோ அதில் ஒரு பன்னெண்டு போச்சு அப்படின்னா எவ்வளவு, நாற்பத்தி எட்டு. ஸோ அப்போ ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு அப்படின்னு வந்துடுது. ஸோ ஆயிரத்தி இரநூறாக இருந்தது ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டுக்கு விற்றுருக்காரு. ஸோ அப்போ அவருக்கு லாபம் எவ்வளவு அப்படின்னா நாற்பத்தி எட்டு ரூபா, சரிங்களா? ஸோ அதை பர்சன்டேஜாக கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தெட்டுனே ஒரே ஒரு ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான பதில் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஸோ ஏன்னா நமக்கு குழப்பம் பண்ண தேவையில்லை, ஏன்னா எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்க தேவையில்லை. ஏன்னா கண்டுபிடிக்கிறதும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, ஏன்னா ஒரு பர்சன்டேஜ் பன்னெண்டு ரூபா, அப்போ நாலு பர்சன்டேஜ் எவ்வளவு, நாற்பத்தி எட்டு ரூபா. ஸோ அப்போ அவருக்கு லாபம் வந்து நாலு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் நமக்கு டைம் இல்லை அப்படின்னா இதை பண்ணணும் அவசியம் கிடையாது, சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். எட்டாவது கேள்வி, நூறு மாணவர்களின் மதிப்பெண்களின் சராசரி நாற்பது என்று கணக்கிடப்பட்டது, பின்பு ஐம்பத்தி மூணு என்ற மதிப்பெண் எண்பத்தி மூணு என்று தவறுதலாக எடுக்கப்பட்டது தெரிய வந்தது, சரியான மதிப்பெண்ணை கொண்டு சரியான சராசரியை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நூறு பேர் இருக்காங்க, அவங்களோட சராசரி எவ்வளோ சொல்கிறாங்க, நாற்பது. ஸோ அப்போ மொத்த மதிப்பெண் எவ்வளவு அப்படின்னா நாலாயிரம் வந்திருக்கு, சரிங்களா? ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பத்தி மூணு அப்படின்ற நம்பருக்கு பதிலாக எண்பத்தி மூணு அப்படின்னு எடுத்துட்டாங்க, கூட எடுத்துட்டாங்க. ஐம்பத்தி மூணு தான் போட்டிருக்கணும், ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, எண்பத்தி மூணு அப்படின்னு போட்டுட்டாங்க. ஸோ அப்போ முப்பதை என்ன பண்ணணும், கழிக்கணும். முப்பதை என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வருது, இப்போ மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அப்படின்னு வரும். ஸோ இது வந்து எவ்வளோ பேருக்கு, நூறு மாணவர்களுக்கு. இது மொத்த மதிப்பெண். அப்போ என்ன பண்ணணும், நூறால் வகுத்துறணும். மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது டிவைடட் பை ஹண்ட்ரட், ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா எவ்வளவு, முப்பத்தி ஒம்பது புள்ளி ஏழு.
ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. இதுதான் என்னது அப்படின்னா சரியான சராசரி 39.7 அப்படின்றது தான் என்னது சரியான மதிப்பெண்ணை கொண்டு கணக்கிடப்பட்ட சரியான சராசரி. சரி, அடுத்து 9வது கேள்வி பார்க்கலாம். நாளை திங்கட்கிழமை எனில் நேற்று என்ன கிழமை? ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்கன்னா கூச்சமே படாமல் என்ன பண்ணிருங்க அப்படின்னா எழுதிருங்க, சரிங்களா? இப்போ நாளைக்கு என்னது அப்படின்னா திங்கக்கிழமை, அப்படின்னா இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. நேற்று என்ன கிழமை? சனிக்கிழமை. அவங்க என்ன கேட்குறாங்க? நேற்று என்ன கிழமை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நேற்று என்ன கிழமை? சனிக்கிழமை. ஆப்ஷன் பி தான் என்னது அப்படின்னா சரியான பதில். ஸோ இதில் வந்து சில சமயங்களில் கேர்லெஸ்ஸாக என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஆப்ஷனை மாற்றி போட்டுருவோம், சரிங்களா? நேற்றைக்கு முந்தைய தினம் என்ன, இந்த மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கல என்ன பண்ணுவோம் அப்படின்னா குழப்பமே வேணாம். நீங்கள் என்ன பண்ணிடுங்க, கொடுத்துருக்கிறத எழுதிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆன்சர் போடுங்க. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் தான் நமக்கு எடுக்க போகுது. சரி, அடுத்து 10வது கேள்வி பார்க்கலாம். 2, 5, 8, x, 2, 3, 7 என்ற எண் 11 வகுபடும் எனில் எக்ஸின் மதிப்பு யாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 11 வகுபடும் அப்படின்னா அதுக்கு ஷார்ட்கட் என்னது, 1 விட்டு 1 என்ன பண்ணுவோம் அப்படின்னா கூட்டுவோம். ஸோ கூட்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு இது பக்கட்டும் 1 விட்டு 1 கூட்டுவோம். ஸோ இந்த மாதிரி கூட்டிட்டு ரெண்டையும் கழிச்சோம்னா நமக்கு 0 அல்லது 11 வரணும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், கூட்டுவோம். 2 + 8 + 2 + 7 இது ரெண்டையும் என்ன பண்ணுவோம், கழிப்போம். கழித்தோம்னா நமக்கு என்ன வரணும், 0 அல்லது 11 வரணும். அடுத்து என்ன பண்ணுவோம், 5 + x + 3 இதை ரெண்டையும் கழித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரணும், 1 0 வரணும் இல்லைன்னா 11 வரணும். ஸோ இப்போ கூட்டுங்க, 10, 12, 19 19 - 5, 3, 8 ஸோ அப்போ 8 + x அப்படின்னு வருது. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு நம்பர் போடணும். அந்த நம்பர் போட்டோம் அப்படின்னா 0 அல்லது 11 வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 19ல் 8 கழிச்சோம்னா 11 அப்படின்னு வந்துடுது. ஸோ அப்போ இங்கே 0 போட்டோம்னா தான் சேஃபு. இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே 11 போடணும். இங்கே வந்து நம்ம 11 அப்படின்றது போட முடியாது, ஏன்னா ஒரு டிஜிட் தான் போடணும். இது வந்து என்னது, மொத்தத்துக்கு ஒரு நம்பர், இதில் வந்து ஒரே ஒரு டிஜிட் தான் போடணும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆப்ஷனே கிடையாது. இங்கே வந்து 0 போட்டோம்னா தான் என்ன வரும், இங்கே 0 அல்லது 11 வரும். இல்லை அப்படின்னா ஆப்ஷனில் கொடுத்துருக்கதை போட்டு பாருங்கள். இப்போ 1 அப்படின்னு போட்டிங்கன்னா 9, 19ல் 9 போச்சுன்னா 10, அப்போ அது 11 வகுப்படாது. 7 கொடுத்துருக்காங்க, 8, 7, 15 கழிச்சிங்கன்னா 4 வருது. 4 நமக்கு என்ன வரணும், 0 இல்லைன்னா 11 தான் வரணும். ஸோ அப்போ அடுத்து 0 போட்டு பாருங்கள், 8 + 0 = 8 19 - 8 எவ்வளவு, 11. ஸோ நமக்கு என்ன வரணும்னு சொன்னால் 0 அல்லது 11 வரணும். ஸோ 11 வந்திருக்கு. ஸோ அப்போ என்னது, ஆப்ஷன் சி தான் என்னது அப்படின்னா சரியான பதில். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 11 வகுபடும் அல்லது வகுபடாது அப்படின்றத கண்டுபிடிப்போம். சரி, அடுத்து வந்து 11வது கேள்வி. டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு தொடர் வண்டி 180 km/h என்ற வேகத்தில் செல்கிறது, அதன் வேகத்தை m/s காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. 180 × km/h கொடுத்தா m/s மாற்ற என்ன பண்ணுவோம், 5/18 அடித்து கொடுப்போம். ஸோ 18 இங்கே அடித்தோம்னா 10 × 5 = 50 m/s. ஸோ ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க, 50 m/s அப்படின்றது தான் சரியான பதில். ஸோ ரொம்ப எளிமையான கணக்காக கேட்டிருக்காங்க, ஏன்னா இது வந்து கணக்கில் வரக்கூடிய ஒரு ஸ்டெப்பு. இதவே என்ன பண்ணிட்டாங்க, தனியாக ஒரு கணக்காக கேட்டுட்டாங்க. சரி, அடுத்து வந்து 12வது கேள்வி. ஒரு இராணுவ முகாமில் 1000 வீரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு 70 நாட்களுக்கு போதுமான மளிகை பொருட்கள் உள்ளன. அந்த முகாமிற்கு மேலும் 400 வீரர்கள் வந்து சேர்ந்தார்கள் எனில் எத்தனை நாட்களுக்கு அந்த மளிகை பொருட்கள் போதுமானதாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 1000 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு 70 நாளைக்கு சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, மளிகை பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முகாமிற்கு மறுபடியும் ஒரு 400 வீரர்கள், ஏற்கனவே 1000 பேர் இருக்காங்க, அவங்களோட ஒரு 400 பேர், அப்போ 1400 பேர் வந்தால் எவ்வளோ நாளைக்கு வரும் அப்படின்னா டிவைடட் பை 1400 போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். ஸோ 00 00 அடித்து கொடுத்துரும். 14 இதை அடித்து கொடுத்தோம்னா 5 × 14 = 70. ஸோ 5 × 10 = 50. ஸோ 50 நாட்களுக்கு அந்த மளிகை பொருள் போதுமானதாக இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் என்னது அப்படின்னா சரியான பதில். ஸோ ரொம்ப எளிமையான கணக்கு தான். அடுத்த கேள்வி பார்க்கலாம். 53வது கேள்வி. ஒரு நபருக்கு வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு x/3, வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு 2/3 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்பயுமே நிகழ்தகவு அப்படின்னு சொல்லிட்டோம்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு, வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு, இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 1 வரணும். ஸோ அப்போ வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு x/3 +
வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு 2/3. இதை கூட்டினோம்னா நமக்கு என்ன வரணும், 1. ஏன்னா நிகழ்தகவு அப்படின்னு சொல்லிட்டீங்கனாலே அதோட மொத்த மதிப்பே என்னது தான், 1 தான். நிகழ்தகவு எப்பயுமே என்னது தான், 1 தான். ஸோ அப்போ இது ரெண்டையும் கூட்டினா 1 வரணும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், 3 எல்லாத்துக்குமே காமனாக தான் இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 சீக்வல்ட்டு இந்த 3 அங்கிட்டு போச்சுன்னா பெருக்கும். ஸோ அப்போ எக்ஸ் சீக்வல்ட்டு 3 - 2, அப்போ எக்ஸ் சீக்வல்ட்டு என்ன வருது, 1. ஸோ ஆப்ஷன் பி தான் என்னது அப்படின்னா சரியான பதில். ஸோ ரொம்ப எளிமையான கணக்கு தான். என்ன தெரியணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த நிகழ்தகவு மொத்த கூடுதல் எப்பயுமே என்ன தான் வரும், 1 தான் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, அடுத்து 54வது கேள்வி. மீ போவா காண்க. ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸ் பவர் என், அடுத்து எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1, அடுத்து எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 2. ஸோ இதில் வந்து நமக்கு கான்செப்ட் தெரியும் என்னது அப்படின்னா, எப்பயுமே இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா பொதுவாக இருக்கிறதுல அடுக்கு கம்மியாக இருக்கிறத எடுப்போம். ஸோ இங்கே இருக்கிறதுலையே அடுக்கு கம்மியானது என்னது, எக்ஸ் பவர் என். எல்லாத்துக்குமே எக்ஸு பொதுவாக தான் இருக்குது, அதில் அடுக்கு கம்மியாக இருக்கிறது என்னது, எக்ஸ் பவர் என். ஏன்னா இங்கே என்ன விட 1 கூட இருக்குது, இங்கே 2 கூட இருக்குது, நமக்கு கம்மியாக இருக்கிறது தான் எடுக்கணும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் என்னது அப்படின்னா சரியான பதில். ஸோ உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியுதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் இந்த கேள்வி கேட்குறாங்க. ஆன்லைன் மினியா சார்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 மற்றும் குரூப் 4 தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் ஓராண்டு முழுவதுக்குமான டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1000 ரூபீஸ். இது வந்து ஒரு வருடம் முழுவதும் முந்தைய வருட வினாத்தாள்கள், அதுக்கப்புறம் வந்து குரூப் 1னா குரூப் 1 மாடல் கொஸ்டின் பேப்பர், குரூப் 2 மாடல் கொஸ்டின் பேப்பர், குரூப் 4 மாடல் கொஸ்டின் பேப்பர், அது போக 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை சமச்சீர் புத்தகத்தில் உள்ள அனைத்து பாடங்களுக்கும் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 1000 ரூபீஸ் 1 இயர் வேலிடிட்டியோடு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அது போக வீடியோ கிளாஸஸும் இருக்குது, அதற்கான லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கோர்சஸ் ஆக்டிவேட் ஆயிரும். சரி, அடுத்து வந்து 55வது கேள்வி. 66 சென்டிமீட்டர் × 12 சென்டிமீட்டர் எனும் அளவு கொண்ட ஒரு உலோக தகட்டினை 12 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு உருளையாக மாற்றினால் கிடைக்கும் உருளையின் கன அளவு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு உலோக தகடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உலோக தகடு அப்படின்னா அதை வரைஞ்சிருவோம். ஸோ இதுதான் என்னது அப்படின்னா உலோக தகடு, 66 சென்டிமீட்டர் × 12 சென்டிமீட்டர். ஸோ இந்த உலோக தகடை என்னவா மாற்ற போகிறாங்க, உருளையாக மாற்ற போகிறாங்க. எப்படி உருளையாக மாற்றலாம், இந்த சைடையும் இந்த சைடையும் ஜாயின் பண்ணோம்னா என்னவா மாறிடும், உருளையாக மாறிடும். ஸோ அப்படியே ரோல் பண்ணிங்க அப்படின்னா என்னவா மாறிடும், உருளையாக மாறிடும். ஸோ அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த உருளை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், சரிங்களா. ஸோ கீழே இருக்கக்கூடிய இது வந்து என்னவா மாறிடும், வட்டமாக மாறிடும். இந்த சைடு இருக்கக்கூடியது உயரமாக மாறிடும். ஸோ அப்போ இந்த இது 12, இதோட சுற்றளவு அப்படின்றது இந்த 66, சரிங்களா. அப்படியே அசியூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ இந்த இது தான் இப்படி மாறி இருக்குது அப்படின்னா, ஸோ அப்படியே ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இது வந்து வட்டமாக மாறிடுது. ஸோ அப்போ இந்த 66 அப்படின்றது சுற்றளவு, எதோட சுற்றளவு, வட்டத்தின் சுற்றளவு. ஸோ அப்போ 2πr = என்னது, 66. ஸோ அப்போ 2 × 22/7 × r = 66. ஸோ அப்போ 22 அடித்து கொடுத்தோம் அப்படின்னா எத்தனை 22 இருக்குது, 3 × 22 = 66. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள், r = என்ன பண்ணிடலாம், எல்லாத்தையும் பிரிக்கலாம், 7 × 3 = 21/2. ஸோ அப்போ r = என்ன வருது, 21/2 அப்படின்றது கிடச்சிருச்சு. உயரம் நமக்கு இங்கே என்ன தெரியும், 12 அப்படின்றது தெரியும். ஸோ ஆரமும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ உருளையின் கன அளவு ஃபார்முலா என்னது, πr²h. ஸோ அப்போ 22/7 × ஆரம் எவ்வளவு, 21/2 × 21/2 × உயரம் வந்து எவ்வளவு, 12. ஸோ அப்போ இங்கே 7 இருக்குது, 3 × 21. அடுத்து இங்கே 2 × 2 = 4, 3 × 12. ஸோ அப்போ மேலே இருக்கிறது எல்லாத்தையுமே பெருக்கிடலாம், பெருக்கணுன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதை வந்து 2 × 11 அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஸோ இப்போ 2 × 3 = 6, 6 × 3 = 18, 18 × 21, 18 × 21 பெருக்கணும்னா 8, 1, 8×2 = 16, மிச்சம் 1, 3. ஸோ கூட்டினீங்கன்னா 8, 7, 3. ஸோ 378 அப்படின்னு வருது. 11 பெருக்கிறது நமக்கு ஈஸி, சரிங்களா. 378 அப்படின்னா 8 அப்படியே வச்சுக்கலாம். 8யும் 7யும் கூட்டினோம்னா 15 - 1, 3யும் 7யும் கூட்டினா 10 + 11 = 4. அப்போ 4,158 cm³ இதுதான் என்னது அப்படின்னா அந்த உருளையோட கனளவு. ஸோ ஆப்ஷன் டியில் 4,158 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் என்னது அப்படின்னா சரியான பதில்.
ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு தான். உங்களுக்கு என்ன கான்செப்ட் தெரியணும் அப்படின்னா, இந்த உலோக தகட உருளையாக மாத்தையில் என்னென்ன நடக்குது. ஸோ இந்த பக்கத்து இருக்கிறது உயரமாக மாறுது, அடுத்து இது வந்து என்னவாக மாறுது அப்படின்னா உங்களுக்கு சுற்றளவாக மாறுது அப்படின்றது உங்களுக்கு கரெக்டாக தெரியணும். ஸோ அது தெரிஞ்சாலே நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் கரெக்டாக பண்ணிடலாம். சரி, அடுத்து வந்து 56வது கேள்வி. 15 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர் மற்றும் 25 சென்டிமீட்டர் பக்க அளவுகள் கொண்ட ஒரு முக்கோணத்தின் அரை சுற்றளவு. முக்கோணத்தின் சுற்றளவு என்னது, ஏ பிளஸ் பி பிளஸ் சி, மூணு பக்கத்தையும் கூட்டுறது தான் நமக்கு அரை சுற்றளவு. அரை சுற்றளவுனா டிவைடட் பை 2. ஸோ எல்லாத்தையும் கூட்டுங்க, 15 பிளஸ் 20 கூட்டினோம்னா 35, 35 பிளஸ் 25 60. ஸோ 60 டிவைடட் பை 2 அடித்து கொடுத்தோம்னா எவ்வளவு, 30. ஸோ அப்போ ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க 30 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் அந்த முக்கோணத்தோட அரை சுற்றளவு. ஸோ ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. சரி, அடுத்து வந்து 57வது கேள்வி. ஒரு பழ வியாபாரி 12 பெட்டி திராட்சைகளை 1 பெட்டி ₹160 என்ற வீதம் வாங்கினார். அதில் 2 பெட்டிகள் அழுகிவிடுகிறது. மீதமுள்ள பெட்டிகளை 1 பெட்டிக்கு ₹200 வீதம் விலைக்கு விற்கிறார் எனில் லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தம் 12 பெட்டி ₹160 வாங்குறாரு. ஸோ அப்போ மொத்த வாங்கிய விலை எவ்வளோன்னு பாருங்கள், 12 × 160. ஸோ ஒரு 0 போட்டுருவோம், 6 × 12 மிச்சம் 1, 7 × 12. ஸோ கூட்டினோம் அப்படின்னா எவ்வளவு, 1920 ரூபா. சரிங்களா, மொத்தம் வாங்கிய விலை வந்து 1920 ரூபா. இதை எவ்வளவுக்கு விற்க போகிறாரு அப்படின்னு நமக்கு தெரியணும். 2 பெட்டி போயிருச்சு, மொத்தம் 12 பெட்டி இருந்துச்சு, அதில் 2 பெட்டி போயிருச்சுன்னா எவ்வளோ பெட்டி இருக்குது, 10 பெட்டி. இந்த 10 பெட்டியை 1 பெட்டி ₹200 அப்படின்னு விற்கிறாரு. ஸோ அப்போ 10 × 200 எவ்வளவு, 2000 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. ஸோ எவ்வளோக்கு விற்றுருக்காரு, 2000 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. ஸோ அப்போ அவருக்கு எவ்வளோ லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா 80 ரூபா தான் லாபம். சரிங்களா, 80 ரூபா தான் லாபம். ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க, லாப சதவீதம். ஸோ லாப சதவீதம் அப்படின்னா 80 ரூபான்றது 1920ல் எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 1 0க்கு 1 0 அடித்தாச்சு. ஸோ அடுத்து இங்கே ஏதாவது அடித்து கொடுத்து பார்ப்போம். ஸோ இங்கே வந்து 192 அப்படின்னு இருக்குது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு 2 அடித்து கொடுப்போம். 2 அடித்தோம்னா இங்கே 5, இங்கே அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 92 18, 6 12. சரி, அடுத்து வந்து இதை வந்து 4 அடித்து கொடுப்போம். 4 அடித்தோம் அப்படின்னா எவ்வளவு, 2 × 8. அடுத்து இதை 4 அடித்தோம் அப்படின்னா 2 × 8, 4 × 16. மறுபடியும் 4 அடித்து கொடுக்கலாம். மறுபடியும் 4 அடித்தோம்னா 6 × 24, 5 × 20. ஸோ இப்போ என்ன வருது அப்படின்னா 25/6 அப்படின்னு வருது. ஸோ இப்போ இதை அடித்து கொடுப்போம். இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 6 × 24, மீதி 1, 10 அப்படின்னா எத்தனை 6 இருக்குது, 1 6 இருக்குது, மீதி 4, 40 அப்படின்னா 6 × 6 = 36, மீதி 4, 6 × 6 = 36. ஸோ அப்போ 4.1666 அப்படின்னே போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம 1 6 7 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க, அதுதான் என்னது அப்படின்னா லாப சதவீதம். 4.1667% தான் என்னது அவருக்கு லாபமாக கிடைக்குது. ஸோ ரொம்ப ஒரு எளிமையான கணக்கு தான். ஸோ கடைசியில் அடித்து கொடுக்குற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ரொம்ப ஒரு எளிமையான கணக்கு தான், இது வரைக்கும் நம்ம வந்து எதுவும் கஷ்டமான கணக்கே பார்க்கல. சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒரு மொத்த வியாபாரி ஒரு தொலைக்காட்சி பெட்டியை ₹10,000 வாங்கி ₹12,000 விற்கிறார். ஒரு பெட்டியின் லாபம் அல்லது நட்டத்தை காண்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க, ரொம்ப ஒரு எளிமையான கேள்வி. 10,000 ரூபாய்க்கு வாங்கி 12,000 ரூபாய்க்கு விற்கிறாரு, அப்போ அவருக்கு லாபம் எவ்வளவு, 2,000 ரூபா. ஸோ ரொம்ப ஒரு எளிமையான கேள்வி, லாபம் ₹2,000. ஸோ ரொம்ப நேரடியாகவே கேட்டிருக்காங்க. சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். QR கோட் இஸ அப்படின்னு கேட்டிருக்காங்க, விரைவு தகவல் குறியீடு. இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, QR கோட், குயிக் ரெஸ்பான்ஸ் கோட். சரிங்களா, விரைவு தகவல் குறியீடு அப்படின்றது என்னது, ஒரு படம். புத்தகம் கிடையாது, கட்டிடம் கிடையாது, மரம் கிடையாது. சரி, அடுத்து வந்து கீழ்காணும் பரவலின் சராசரி காண்க அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பு நிகழ்வன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம பரவலின் சராசரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மீடியன், மீடியன்னா என்னது, இடைநிலை. அப்போ மொழிபெயர்க்கையில் என்ன பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இங்கே சராசரி கிடையாது, என்ன கண்டுபிடிக்கணும், இடைநிலை கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஸோ அப்போ எப்பயுமே க்வெஸ்சன் என்ன சொல்லுவாங்க, இங்கிலீஷில் இருக்கிறதான் எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ மீடியன்னா இடைநிலைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, சரி, இப்போ வந்து இதுக்கு ஒரு டேபிள் போடுவோம், மதிப்பு நிகழ்வெண், அடுத்து வந்து குவிவு நிகழ்வெண் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிப்போம். சரிங்களா, குவிவு நிகழ்வெண் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ குவிவு நிகழ்வெண் அப்படின்றத கண்டுபிடிச்சோம்னாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ மதிப்பு என்னது, 1 2 3 4 5 6. 1 1க்கு நேரம் என்ன இருக்குது, 1. அடுத்து 2க்கு நேரம் என்ன இருக்குது, 3.
மூணுக்கு நேரம் ரெண்டு, நாலு நாலு, அஞ்சுக்கு நேரம் எட்டு, ஆறுக்கு நேரம் ரெண்டு. இப்போ குவிவு நிகழ்வுன்னா ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று, அடுத்து ஒன்றையும் மூணையும் கூட்டி எழுதிருங்க நாலு, அடுத்து நாலையும் ரெண்டையும் கூட்டினோம்னா ஆறு, ஆறையும் நாலையும் கூட்டினோம்னா பத்து, பத்தையும் எட்டையும் கூட்டினோம்னா பதினெட்டு, பதினெட்டையும் எட்டையும் கூட்டினோம்னா இருபது. ஸோ அப்போ இதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா எண் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? எதை இந்த இருபது அப்படின்றது தான் எண் அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். ஸோ இந்த இது ரெட்டைப்படை நம்பராக வந்தால் ஒரு மாதிரி செய்வோம், ஒற்றைப்படை எண்ணாக வந்தால் ஒரு மாதிரி செய்வோம். ஸோ இப்போ இது வந்திருக்கிறது என்னது அப்படின்னா இரட்டைப்படை எண். இரட்டைப்படை எண்ணாக வந்துச்சுன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எண் பை ரெண்டாவது உறுப்பு ப்ளஸ் எண் ப்ளஸ் ஒன் பை இரண்டாவது உறுப்பு, இது ரெண்டையும் கூட்டி டிவைடட் பை டூ கண்டுபிடிச்சோம்னா இதை தான் என்னது இடைநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே வரக்கூடிய கடைசி வேல்யூ எண்ணுன்னு எடுப்போம், இந்த எண்ணு வந்து இரட்டைப்படை எண்ணாக இருந்துச்சுன்னா எண் பை டூவாவது உறுப்பு ப்ளஸ் எண் ப்ளஸ் ஒன் பை டூவாவது உறுப்பு டிவைடட் பை டூ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருபது பை டூ என்ன வருது பத்து. ஸோ இங்கே பத்து அப்படின்னா எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ பத்து அப்படின்னா என்னது நாலு அப்படின்னு வருது, சரிங்களா? அப்போ நாலு எடுத்துக்கோங்க, நாலு ப்ளஸ் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என் ப்ளஸ் ஒன் பை டூவாவது உறுப்பு. ஸோ அப்போ என் ப்ளஸ் ஒன்று அப்படின்னா என்னது இருபது ப்ளஸ் ஒன்று, இருபத்தி ஒன்று பை ரெண்டு, அடித்து கொடுத்தோம்னா பத்து புள்ளி அஞ்சு. ஸோ பத்து புள்ளி அஞ்சுக்கு மேலே வரக்கூடிய உறுப்பு, பத்து புள்ளி அஞ்சுக்கு மேலே வரக்கூடியது என்னது பதினெட்டு, ஃபஸ்ட்டு வரக்கூடியது பதினெட்டு. ஸோ அப்போ அதுக்கு நேரம் என்ன நம்பர் இருக்குது அஞ்சு. ஸோ அப்போ நாலு ப்ளஸ் அஞ்சு டிவைடட் பை டூ ஒம்பது பை ரெண்டு, ஒம்பது பை ரெண்டு அடித்து கொடுத்தோம்னா நமக்கு என்ன வரும் நாலு புள்ளி அஞ்சு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் என்னது அப்படின்னா சரியான பதில், சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக பார்த்துக்கோங்க. இங்கே வரக்கூடிய எண் ஒற்றைப்படை எண்ணா இரட்டைப்படை எண்ணா அப்படின்றத வச்சு தான் இந்த ஃபார்முலா வரும். சப்போஸ் இது வந்து ஒற்றைப்படை எண்ணாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா என் ப்ளஸ் ஒன் பை டூவாவது உறுப்பு அப்படின்னு முடிச்சிருவாங்க, சரிங்களா? என் ப்ளஸ் ஒன் பை டூவாவது உறுப்பு அப்படின்னு ஒற்றைப்படை எண்ணாக இருந்தால் முடிஞ்சிச்சு. இது இரட்டைப்படை எண்ணாக இருக்கும் பட்சத்தில் தான் இந்த மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா என் பை டூவாவது உறுப்பு ப்ளஸ் என் ப்ளஸ் ஒன் பை டூவாவது உறுப்பு டிவைடட் பை டூ அப்படின்றத அப்ளை பண்ணுவோம். சரி, அடுத்து அறுபத்தி ஒன்றாவது கேள்வி, மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு ரூட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரூட்டில் கொடுத்தாலே இதுக்கடுத்து வரக்கூடிய வர்க்க எண் என்னதோ அதுதான் ஆன்சர் அப்படின்னு நம்ம போடுவோம். ஸோ இதுக்கடுத்து என்ன வரும் நானூறு தான் வரும். ஸோ அப்போ நானூறு ரூட் எடுத்தோம்னா எவ்வளவு இருபது. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் என்னது அப்படின்னா சரியான பதில். ஸோ இல்லை அப்படின்னா நம்ம செஞ்சு பார்க்குறதுனா செஞ்சு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே ஒன்பது அப்படின்னு இருக்குன்னா இது என்ன வரும் மூணு. ஸோ இருபத்தெட்டில் மூணு போச்சுன்னா எவ்வளவு இருபத்தி அஞ்சு, இருபத்தஞ்சுன்றது அஞ்சுன்னு மாறிடும். நூற்றி அறுபத்தி நாலு ப்ளஸ் அஞ்சு நூற்றி அறுபத்தொம்போது, நூற்றி அறுபத்தொம்போதுனா என்னது பதிமூணு. ஸோ இதிலேருந்து என்ன பண்ணணும் பதிமூணை கழிக்கணும், கழித்தோம்னா எவ்வளோ வரும் இரநூத்தி எண்பத்தி ஒம்பது, இது என்னது பதினேழு, பதினேழு கூட்டோம்னா என்ன வந்துருச்சு நானூறு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இவ்வளவு நம்ம யோசிக்க தேவையில்ல. அதுக்கடுத்து வரக்கூடிய நம்பரை அப்படியே என்ன பண்ணிடுறோம்னா ஸ்கொயர் ரூட் எடுத்து போட்டலாம். சரி, அடுத்து வந்து ஒன்பது மாதத்திற்கும் ஒரு வருடத்திற்கும் இடையேயான விகிதத்தை காண்க. ஸோ ரொம்ப எளிமையான கேள்வி, ஒன்பது மாதம் ஒரு வருடம் அப்படின்னா எத்தனை மாதம் பன்னெண்டு மாதம். ஸோ யூனிட்டை மட்டும் மாற்றிட்டு அடித்து கொடுத்துருங்க. அடித்து கொடுத்தோம்னா என்னது மூணு பை நாலு. ஸோ அப்போ மூணு இஸ்ட்டு நாலு அப்படின்றது தான் என்னது சரியான பதில். சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். அறுபத்தி மூணாவது கேள்வி, எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று த ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன்று அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம், எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்படின்னு எழுதலாம். இன்னொன்று வந்து என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் ஒன்று த ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ எப்பயுமே மீச்சிமா அப்படின்னு சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணுவோம், மீச்சிமானா ரெண்டுக்கு பொதுவாக இருக்கிறதுல உயர்ந்தெடுக்கு, இது ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறதுல உயர்ந்தெடுக்கு என்னது எக்ஸ் மைனஸ் ஒன்று த ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்று த ஹோல் ஸ்கொயர்டு, மீதி என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று. ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவோம் எல்சிஎம் கண்டுபிடிப்போம். ஆனால் இந்த ஆன்சர் இங்கே எதுலேயுமே என்ன பண்ணலாம் கொடுக்கல. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை மாடிஃபை பண்ணியிருக்காங்க. மறுபடியும் இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்று இந்த ஹோல் ஸ்கொயர்டு இருக்குல்ல, இதை என்ன எழுதலாம் எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு எழுதிட்டு இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் பாருங்கள், இதை என்ன பண்ணலாம் எக்ஸ் மைனஸ் ஒன்று அப்படியே இருக்கட்டும், இதை என்ன பண்ணலாம் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி, அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன்று அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன்று ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ இதுதான் என்னது அப்படின்னா சரியான பதில். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சா ஸ்ட்ரைட் ஆன்சர் இல்லை, அதையும் என்ன பண்ணணும் சேஞ்ச் பண்ணணும், அப்போ தான் நமக்கு என்ன வரும் ஆன்சர் வரும். ஸோ ரொம்ப எளிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இதுக்கப்புறம் நிறைய பேருக்கு என்ன பண்ணாது அப்படின்னா யோசனை வராது, என்ன பண்ணியிருப்பான் இந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்களே இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்றதோட முடிச்சுக்கிடுவாங்க.
இங்கே அடுத்து என்ன சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றத யோசிக்கணும், சரிங்களா? ஸோ இதுக்கடுத்து நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கணும். இங்கே ஆன்சர் தப்பாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து அதுக்கடுத்து ஒரு ஸ்டெப்பு இருக்குது, அதை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஆன்லைன் மினியா சார்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 மற்றும் குரூப் 4 தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் ஓராண்டு முழுவதுக்குமான டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்சுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1000 ரூபீஸ். இது வந்து ஒரு வருடம் முழுவதும் முந்தைய வருட வினாத்தாள்கள், அதுக்கப்புறம் வந்து குரூப் 1னா குரூப் 1 மாடல் கொஸ்டின் பேப்பர், குரூப் 2 மாடல் கொஸ்டின் பேப்பர், குரூப் 4 மாடல் கொஸ்டின் பேப்பர், அது போக 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை சமச்சீர் புத்தகத்தில் உள்ள அனைத்து பாடங்களுக்கும் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 1000 ரூபீஸ் 1 இயர் வேலிடிட்டியோடு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அது போக வீடியோ கிளாஸஸும் இருக்குது, அதற்கான லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கோர்சஸ் ஆக்டிவேட் ஆயிரும். சரி, அடுத்து வந்து 64வது கேள்வி. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 15 வருடங்களில் இரட்டிப்பாவதற்கு எளிய வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த இரட்டிப்பாவதற்கு இல்லை மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன சொல்லிட்டோம், மடங்கு -1 டிவைடட் பை வருடம் அல்லது காலம் வகுத்தோம்னா, அதாவது வருடம் கொடுத்தாங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், காலத்தில் ஆன்சர் கிடைக்கும், காலத்தால் வகுத்தோம்னா நமக்கு வட்டி வீதம் ஆன்சர் வரும், சரிங்களா? ஸோ இது வந்து வட்டி வீதம், இது வந்து காலம், சரிங்களா? வட்டி வீதத்தால் வகுத்தோம்னா காலம் ஆன்சராக கிடைக்கும், காலத்தால் வகுத்தோம்னா வட்டி வீதம் ஆன்சராக கிடைக்கும். இன்ட்டு 100 மட்டும் போட்டுக்கணும். ஸோ இப்போ இங்கே வந்து இரட்டிப்பாவதற்கு அப்படின்னு கேட்டாங்க, அப்போ 2 - 1 டிவைடட் பை 15 வருடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, இன்ட்டு 100. 2 - 1 என்னது 1. ஸோ அப்போ 100/15 அப்படின்னு வருது. ஸோ இப்போ இதை வந்து அடித்து கொடுப்போம். அடித்து கொடுத்தோம்னா எவ்வளோ வருது, 5 அடித்து கொடுப்போம், 2 × 5 = 10 டிவைடட் பை 3 அப்படின்னு வருது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவோம், கலப்பு பின்னமாக மாற்றுவோம். ஸோ 6 × 3 = 18, மீதி வந்து 2/3 அப்படின்னு வருது. ஸோ நமக்கு வந்து 6 2/3 அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் என்னது அப்படின்னா சரியான பதில். ஸோ அப்போ இந்த மாதிரி கேள்வி வந்து டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன ஃபார்முலா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, மடங்கு -1 டிவைடட் பை வட்டி வீதம் அல்லது காலம் இன்ட்டு 100 போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். இந்த க்வெஸ்சன் பேப்பரில் கடைசி கேள்வி, இது வந்து என்னது ஒரு ரீசனிங் கேள்வியாக கேட்டிருக்காங்க. கீழ்கண்ட தொடரில் அடுத்த உறுப்பு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஃப்ஐ டிஹெச்எல் இஜேஓ எஃப்எல்ஆர் அடுத்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்களேன், சி டி இஎஃப் வரிசையாக வந்திருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஃப் ஜி விட்டுட்டாங்க, அடுத்து என்ன போட்டிருக்காங்க, ஹச்சு, அடுத்து வந்து ஹச்சுக்கு அடுத்து ஐயை விட்டுட்டு ஜே, அடுத்து ஜேக்கு அடுத்து கே விட்டுட்டு எல்லு, சரி, அடுத்து வந்து ஐ, ஐக்கு அடுத்து என்ன போட்டிருக்காங்க, எல் போட்டிருக்காங்க, ஐக்கு அடுத்து என்ன வரும், ஜே கே விட்டுட்டு என்ன போட்டிருக்காங்க, எல். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லுக்கு அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லுக்கு அடுத்து என்ன வரணும், எம் என் வரணும், அது ரெண்டையும் விட்டுட்டு என்ன போட்டாங்க, ஓ போட்டாங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓக்கு அடுத்து என்ன வரணும், பி கியூ வரணும், அது ரெண்டையும் விட்டுட்டு ஆர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ஃபஸ்ட்டு அடுத்தடுத்த லெட்டர், அடுத்து 1 விட்டு அடுத்து 2 விட்டு எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே எஃப்க்கு அடுத்து நமக்கு என்ன எழுதணும், எஃப்க்கு அடுத்து என்ன போடுவோம், ஜி அப்படியே போட்டுருவோம். அடுத்து எல்லுக்கு அடுத்து 1 லெட்டர் விடணும், எம்மு விட்டுட்டு என்னென்னு எழுதணும், என். அடுத்து வந்து ஆர் அப்படின்னு இருக்குது, ஆர்க்கு அடுத்து எஸ் டி 2 லெட்டர் விட்டுட்டு என்னென்னு எழுதணும், யூ, ஜிஎன்யு. ஆப்ஷன் டி தான் என்னது அப்படின்னா சரியான பதில். ஸோ ரொம்ப எளிமையான ஒரு ரீசனிங் க்வெஸ்சன் தான். ஸோ இந்த பேப்பரில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே நமக்கு என்னவாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இந்த கேள்வியோடு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்க அனைத்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸுக்கும் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மணியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.